சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட அனபூர்வீக நமஸ்காரம். யோகஞான சித்தரும் ஷாஜகுரு சாமி, உங்களுக்கு இப்போ ஒரு சம்சான காட்டில் ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அது நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு அவசியம். அதாவது நல்லா சம்பாரித்து வாழ்க்கையில் புகழும் பேரும் கொண்டு போகிறவங்க பின்னாடி ஒரு நாலு பேர் வர்றாங்க. கடைசியில் அந்த நாலு பேரும் இப்படி விட்டுட்டு திரும்பி போயிடுறாங்க. அதே நாலு பேரும் கொஞ்சம் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படும் போது அவங்க யாருமே இல்லாமல் அநாத பணமாக இது விட்டுட்டு, அதுக்கும் நாலு பேர், அந்த நாலு பேர் தெரியாத நாலு பேர் இந்த மாதிரி எரிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லது கிட்ட செய்கிறாங்க. அவங்க பாதி பேர் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து யாரோ தெரியாத ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கர்ம காரியங்கள் இறுதி சடங்கை செய்கிறாங்க. அப்படி யாரோ ஒருத்தவங்க வர்றவங்க தான், இருக்கப்பட்டவங்களுக்கும் யாரோ ஒருத்தவங்க தான் கடைசி வரையும் நின்று செய்கிறாங்க. இல்லாதவங்களுக்கும் யாரோ ஒருத்தவங்க தான் இருந்து செய்கிறாங்க. அந்த யாரோ ஒருத்தவங்க யாரும் இல்லைங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்குது, உங்களுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்குது, சம்பந்த தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இங்கே சம்சான காட்டிலேருந்து நைட்டெல்லாம் பூஜை முடிச்சுட்டு உங்களுக்காக நான் இதை வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. நானும் ஒரு வண்டியில், இங்கே வந்து டெம்போ தான், இங்கே இதெலாம் கிடையாது, ட்ரெயின்லாம் கிடையாது, இது நேபாளில் ஒரு டெம்போவில் நானும் ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டுருக்கும்போது ரெண்டு ஆன்மாக்கள் சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு. ஒரு நிற மாசக்காரவங்க, டீச்சர் அவங்க, நல்லா படித்து நல்ல ஞானங்கள் தெரிந்தவங்க, ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ளவங்க, கல்யாணம் ஆகி மொத மொத மாசமாக இருக்காங்க, நிற மாசமாக. அந்த வண்டியில் நாங்கள் வந்துட்டுருந்தோம். வரும்போது ரெண்டு ஆன்மா அந்த டீச்சருக்கு பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே வருது, எங்கிட்டையும் பேசிட்டு வருது. இங்கே பாரு, நான் இப்போ இவங்களை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பாரு, இந்த ஆட்டோவில் ஆட்டோ டிரைவர் இருக்காங்க, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, நான் இருக்கேன், இந்த அம்மா இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கும்போது இவங்களை நீ எப்படி கொண்டு போகிற, அப்படி கொண்டு போனால் எங்கள் எல்லாரையும் சேர்த்து தானே கொண்டு போவேன் அப்படின்னு. அதுக்கு அது சொல்கிறாங்க, அந்த ஆன்மாக்கள் சொல்லிச்சு, இல்லை எல்லோரும் இருக்கையிலேயே இவங்களை மாத்திரம் நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது,